முன்னாள் மாணவர் குலாமன்று தாம் கற்ற பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஒருவரை சந்திப்பதற்காக ஒன்று கூடியிருந்தது. சாதாரணமாக சென்று கொண்டிருந்த அவர்களுக்கு இடையிலான கலந்துரையாடல் விரைவில் அவர்களின் மன அழுத்தம் நிறைந்த வேலை மற்றும் வாழ்க்கையை பற்றிய புகார்களாக மாறியது. பின் அவர்களின் பேராசிரியர் தனது சமையலறைக்கு சென்று ஒரு பானை நிறைய தேநீரும் அதனுடன் வெவ்வேறு வடிவங்களையும் தரத்தையும் கொண்ட விலையுயர்ந்த மற்றும் எளிமையான தேநீர் கோப்பைகளையும் கொண்டு வந்து மேசையில் வைத்துவிட்டு அனைவரையும் தேநீர் அருந்துமாறு கேட்டுக்கொண்டார். இதற்கமைய முன்னாள் மாணவர்கள் ஒவ்வொருவரும் தமது கைகளில் ஒவ்வொரு கோப்பைகளை ஏந்தியவாறு தேநீர் அருந்து கொண்டிருக்க அந்த பேராசிரியர் மாணவர் குலாத்தினை நோக்கி, நீங்கள் கவனித்தீர்களா? மலிவான எளிமையான கோப்பைகள் மாத்திரம் மீதமிருக்க தரமான விலையுயர்ந்த அனைத்து கோப்பைகளும் எடுக்கப்பட்டு விட்டன. ஆனால் அழகான விலை மதிப்பான கோப்பைகளில் தேநீரை பெற்றுக்கொண்ட நீங்கள் பின்னர் செய்த காரியம் ஒருவர் மற்றவரின் கோப்பைகளை உற்று நோக்க ஆரம்பித்து விட்டீர்கள். தேநீரின் தரம் அதை தாங்கியுள்ள கோப்பையில் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அது நாம் அருந்தும் தேநீரை மறைக்கின்றது. வாழ்க்கை என்பது தேநீர் என்றும், தொழில், வீடுவாசல், வாகனங்கள், பணம் மற்றும் பதவி ஆகியவை கோப்பைகள் என்றும் கருதினால் எங்களிடம் உள்ள கோப்பையின் வகை வாழ்க்கையின் தரத்தை வரையறுப்பதோ மாற்றுவதோ இல்லை என வாழ்க்கை பாடத்தை புகட்டினார் அந்த பேராசிரியர். சில நேரங்களில் நம்மிடம் இருக்கும் கோப்பைகளில் மட்டுமே கவனம் செலுத்தி தேநீரை ரசிக்க தவறிவிடுகின்றோம். அந்த பேராசிரியர் சுட்டிக்காட்டிய தேநீர் கோப்பை உதாரணம் நமக்கு உணர்த்துவது, நம்மை சுற்றி இருப்பவர்களுடன் நம் வாழ்க்கையை ஒப்பீடு செய்து தேவையில்லாத மன அழுத்தத்தையும் மன அமைதியின்மையும் அனுபவிக்கின்றோம். பணம், பட்டம், பதவி, வீடு, வாகனம் போன்றவை வாழ்வின் அமைதியையும் சந்தோஷத்தையும் கொண்டு வரும் என அதன் பின்னால் ஓடி ஓடி வாழ்க்கையை வாழாது காலம் சென்ற பின் தலையில் கை வைத்து பிரயோசனமில்லை. வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்தையும் ரசித்து வாழ்ந்து பாருங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து வரும் வீடியோக்களையும் பார்த்திடவும்.